வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தென்றல். யூகே, நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நான் கோவிட் டெஸ்ட் பண்ணியிருந்ததை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இப்போது யூகேயில் பயங்கரமான பிரச்சனை தான் ஓடிக்கிட்டுருக்கு. இங்கே மறுபடியும் புது கொரோனான்னு சொல்லலாமா, கொரோனாவோட 2.0 வருஷன்னு சொல்லலாம். ஸோ அந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு இப்போ திருப்பியும் வந்து நமக்கு வந்து வேறு வழியில் வந்து இப்போ பிரச்சனை கொடுத்துட்ருக்கு. கிட்டத்தட்ட சேட்லி 1400 பேர் முந்தின நாள் வந்து இறந்துருக்காங்க. நேற்று வந்து 1000 மேலே வந்து மக்கள் வந்து இறந்துருக்காங்க. ஸோ டெய்லியும் புது புது கேசஸ் வந்து 60,000 மேலே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எப்படி வந்து இங்கே கொரோனா டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சின்ன வீடியோவாக நான் அதில் காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். நம்ம ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சென்டர் இருந்தது, நான் இதுக்காக பண்ணேன். பட் எனக்கு நான் பண்ணதுக்கு ரீசன் வந்து என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. பையன் ஸ்கூலுக்கு போகிறான் இல்லையா, 5.5 ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால அவங்க சொன்னாங்க, நீங்கள் எல்லோரும் டெஸ்ட் எடுத்துகிட்டு நெகட்டிவ்னு வந்தால் மட்டும் பையனை அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் 3 பேருமே டெஸ்ட் எடுக்க போயிருந்தோம். ஸோ இதுதான் அந்த டெஸ்ட் போகிற பூத்துக்கு போகிற வழி. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் ஸ்பேஸில் வந்துட்டு கண்டெய்னர்ஸை இறக்கி விட்டுருந்தாங்க. நான் உள்ளே போனோன்னே அந்த ரூம்ஸ் வந்து தனித்தனியாக அலோகேட் பண்ணிடுறாங்க. பார்த்திங்கன்னா இப்போது இந்த சின்ன ரூம் வந்து எனக்கு தனியாக அலோகேட் பண்ணியிருந்தாங்க. உள்ளே வந்து பேக்கெட்டில் வந்துட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த கிட்டை கொடுத்துட்டு நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க கொடுத்துட்றாங்க எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளை தனியாக பண்ண விட்டுறாங்க. ஐ டோன்ட் திங்க் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தோணலை, பட் அவங்க ப்ராபப்ளி லைக் கூட இருந்து ஹெல்ப் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நான் சொன்னேன் கான்ஃபிடென்ட்டாக நான் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் வீடியோ எடுக்கணும் இல்லையா. ஸோ ஏன்னா வெளியில் அங்கே எடுக்க முடியாது, அந்த உள்ளே போகிற இடத்த எடுக்க முடியல. பட் இதுதான் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்ட, இது நம்ம வந்து வீட்லேயும் ஆர்டர் பண்ணி நம்ம அனுப்ப முடியும். பட் எங்களுக்கு வீட்டுக்கு பின்னாடியே இந்த பூத் இருந்ததுனால நான் போயிட்டு டெஸ்ட் கொடுத்துட்டு நானே கொடுத்துட்டு வந்தேன். ஸோ இதுதான் அந்த இது. ஸோ இது வந்து எனக்கு எடுத்தது. இதுக்கப்புறம் வந்து செல்வாக்கு வந்து வீல் சேர் அக்சசபிளாக ஒரு இருந்துச்சு, பூத் இருந்தது. அதில் வந்து செல்வாக்கும் ஜேம்ஸ்க்கும் வச்சு எடுத்தாச்சு. இதே ப்ரொசீஜர் தான். ஸோ எகெயின் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த பார் கோடு போட்டு நம்ம பேர் போட்டு நம்ம இதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் டேவே எங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு நெகட்டிவ்னு சொல்லிட்டு. ஸோ யூகேயில் நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துருங்க, இப்போ இருக்க சுச்சுவேஷன் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து தைரியமாக இருக்கிறது வேறு, கேர்லெஸ்ஸாக இருக்கிறது வேறு. நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்துட வேண்டாம். ஸோ பி சேஃப். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய். நன்றி, வணக்கம்.